தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற பெற்ற இயக்குனரா இப்போ நெல்சல் குமாரும் இருக்காரு இவர் திரைக்கதை எழுத்தனரா பல படங்களாக பணியாற்றியிருக்காரு விஜய் உருவான சில ரியாலிட்டி ஷோல டேரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு இருக்காரு அப்போ பல பிரபல அறிமுகத்தை பெற்று இப்போ தமிழ் சினிமாவுடைய இயக்குனராக புகழ்பெற்று நிற்கிறாரு பெற்று இவர் வேலூர் மாவட்டத்துல பிறந்திருக்காரு இவருடைய மனைவி பெயர் மோனிஷா இவருக்கு ஒரு மகனும் இருக்காரு அவரோட பெயர் அத்வி இதுதான் நெல்சனுடைய கியூட் ஃபேமிலி போட்டோ அண்ட் சென்னையில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு நெல்சன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அசிஸ்டன்ஸ்

அவனுடைய அறிமுகத்தை பெற்று ஒரு நட்பையும் வளர்த்துக்கிட்டாரு இசையமைப்பாளர் அனிருத் நெல்சன் எழுதிய ஒரு திரைக்கதைய தமிழ் திரைப்பட பிரபல தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன் நிறுவனத்துக்கு சில முக்கிய புள்ளிகளுடன் கலந்துரையாடி இவருக்கு ஒரு திரைப்பட வாய்ப்பையும் பெற்று கொடுத்தாரு லைகா தயாரிப்புல உருவான நெல்சன் இயக்கத்துல உருவான கோலமாவ கோகிலா திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் நடிகை நயன்தாராவ சந்திக்கும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்கப்புறமா இந்த படமே நெல்சன் திரைவாழ்வுல ஒரு முக்கிய படமாவும் அமைஞ்சிருக்கு முதல் தமிழ் திரைப்படமான கோலமாவ கோகிலா படம் விமர்சன அளவிலையும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதையும் புகழையும் அள்ளி கொடுத்து கோலமாவோ கோஹிலா படத்துடைய பிரமாண்ட வெற்றியை தொடர்ந்து நெல்சன் நடிகர் சிவகார்த்தி என வச்சு படத்தை வெற்றி இதை தொடர்ந்து தளபதி இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலனாலும் இவர் இயக்கிய படங்களுடைய பாடல் மாஸ்கிட்ட கொடுத்திருக்கு படம் வரதுக்கு முன்னாடியே பாட்டுக்குன்னு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி அதன் மூலியமா பாட்டையும் ஹிட் அடிக்க வச்சிருக்காரு கோலமாவோ கோஹிலா டாக்டர் பீஸ் படத்துக்கு இவருடைய அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சிவகார்த்திகனே பாடலாசிரியரா இருந்திருக்காரு அண்ட் இவருடைய எல்லா படத்துக்குமே அனிருத் மியூசிக் டேரக்டராவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார வச்சு இப்போ இயக்கி வெளிவந்த படம் தான் ஜெயிலர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே காவாலா சாங்குக்கு ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணி பாட்டும் மாஸ்கெட் கொடுத்துருக்கு இதை தொடர்ந்து ஜெயிலர் படம் எப்படி இருக்கணும் பல ரசிகர்கள் பாத்து காத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில படமும் வெளியானது வசூலும் எந்த ஒரு குறையும் இல்லாம கலெக்ஷன் செஞ்சுட்டு வருது கோலமாவு கோகிலா டாக்டர் பீஸ் படத்தை தொடர்ந்து நெல்சன் ஜெயிலர் என்ற படத்தை இயக்கி வெற்றி கண்டிருக்காரு இதனால ரசிகர்கள் நெல்சனை பெரிய அளவுல கொண்டாடிட்டு வராங்க மேலும் இது போன்ற படங்களை இயக்கி வெற்றியடைய வாழ்த்துக்கள் நெல்சன் அண்ட் படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது போன்ற வீடியோஸ் பார்க்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை நோட்டிபிகேஷன்